பிஎன்எஸ்எஸ் பிரிவு முன்னூற்று நாற்பத்தாறு நடவடிக்கைகளை ஒத்திவைக்கும் அல்லது ஒத்திவைக்கும் அதிகாரம் ஒன்று ஒவ்வொரு விசாரணையிலும் அல்லது விசாரணையிலும் ஆஜரான அனைத்து சாட்சிகளும் விசாரிக்கப்படும் வரை தினசரி அடிப்படையில் நடவடிக்கைகள் தொடரப்படும் காரணங்களுக்காக அதை அடுத்த நாளுக்கு அப்பால் ஒத்திவைப்பது அவசியம் என்று நீதிமன்றம் கண்டறிந்தால் தவிர பதிவு செய்யப்பட்டது பிரிவு அறுபத்தி நான்கு பிரிவு அறுபத்தைந்து பிரிவு அறுபத்தாறு பிரிவு அறுபத்தேழு பிரிவு அறுபத்தெட்டு பிரிவு எழுபது அல்லது பாரதிய நியாய சனிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன் பிரிவு எழுபத்தொன்று இன் கீழ் விசாரணை அல்லது விசாரணை ஒரு குற்றத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் விசாரணை அல்லது விசாரணை ஒரு காலத்திற்குள் முடிக்கப்படும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து இரண்டு மாதங்கள் இரண்டு நீதிமன்றம் ஒரு குற்றத்தை அறிந்த பிறகு அல்லது விசாரணையை தொடங்கிய பிறகு ஏதேனும் விசாரணை அல்லது விசாரணையை தொடங்குவதை ஒத்திவைப்பது அல்லது ஒத்திவைப்பது அவசியமானது அல்லது அறிவுறுத்தப்படுகிறது எனில் அது அவ்வப்போது காரணங்களுக்காக இருக்கலாம் அது நியாயமானதாக கருதும் காலத்திற்கு அது பொருத்தமானது என நினைக்கும் நிபந்தனைகளின் அடிப்படையில் பதிவு செய்தது ஒத்திவைத்தல் அல்லது ஒத்திவைத்தல் மேலும் காவலில் இருந்தால் ஒரு வாரண்ட் மூலம் குற்றம் சாட்டப்பட்டவரை காவலில் வைக்கலாம் எந்தவொரு நீதிமன்றமும் குற்றம் சாட்டப்பட்ட நபரை இந்த பிரிவின் கீழ் பதினைந்து நாட்களுக்கு மேல் காவலில் வைக்கக்கூடாது மேலும் சாட்சிகள் ஆஜராகும் போது எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டிய சிறப்பு காரணங்களுக்காக தவிர அவர்களை விசாரிக்காமல் ஒத்திவைப்பு அல்லது ஒத்திவைப்பு வழங்கப்படாது மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு விதிக்கப்படும் தண்டனைக்கு எதிராக காரணத்தை காண்பிக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே ஒத்திவைக்கப்படக்கூடாது அதுவும் வழங்கப்படுகிறது சூழ்நிலைகள் அந்த கட்சியின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டால் தவிர கட்சியின் கோரிக்கையின் பேரில் ஒத்திவைப்பு வழங்கப்படாது சூழ்நிலைகள் ஒரு தரப்பினரின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் மற்ற தரப்பினரின் ஆட்சேபனைகளை கேட்டபின் மற்றும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக நீதிமன்றத்தால் இரண்டு ஒத்திவைப்புகளுக்கு மேல் வழங்கப்படக்கூடாது சி ஒரு தரப்பின் வழக்கறிஞர் மற்றொரு நீதிமன்றத்தில் ஈடுபட்டிருப்பது ஒத்திவைப்புக்கான காரணமாக இருக்காது இ ஒரு சாட்சி நீதிமன்றத்தில் இருந்தாலும் ஒரு தரப்பு அல்லது அவரது வழக்கறிஞர் ஆஜராகவில்லை அல்லது தரப்பினர் அல்லது அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது சாட்சியை விசாரிக்கவோ அல்லது குறுக்கு விசாரணை செய்யவோ தயாராக இல்லை என்றால் நீதிமன்றம் பொருத்தமாக இருந்தால் சாட்சியின் வாக்குமூலத்தை பதிவு செய்து வழக்கின்படி தலைமை பரீட்சை அல்லது சாட்சியின் குறுக்கு விசாரணையை விளக்குவது பொருத்தமானது என்று நினைக்கும் அத்தகைய உத்தரவுகளை இயற்றவும் விளக்கம் ஒன்று யு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு குற்றத்தை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்று மேலும் ஆதாரங்கள் ரிமாண்ட் மூலம் பெறப்படலாம் என தோன்றினால் இது ரிமாண்டிற்கு நியாயமான காரணம் விளக்கம் இரண்டு ஒரு ஒத்திவைப்பு அல்லது ஒத்திவைப்பு வழங்கப்படக்கூடிய விதிமுறைகளில் பொருத்தமான சந்தர்ப்பங்களில் வழக்கு தொடுப்பவர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரால் செலவுகளைச் செலுத்துதல் அடங்கும் தாரா என் தீன்சோ சியாலிஸ் காரியவாகி ஸ்தகித்யா ஸ்தகித் கர்னிக்கு சக்தி एक प्रत्येक जांच या परीक्षण में कार्यवाही दिन प्रतिदिन के आधार पर तब तक जारी रहेगी जब तक कि उपस्थित सभी गवाहों की जांच नहीं हो जाती जब तक कि न्यायालय को रिकॉर्ड किए जाने वाले कारणों से अगले दिन से आगे स्थगन आवश्यक न लगे बशर्ते कि जब जांच या परीक्षण भारतीय न्याय संहिता 2023 की धारा 64, धारा पैंसठ धारा छियासठ धारा सड़सठ धारा अड़सठ धारा सत्तर या धारा इकहत्तर के तहत किसी अपराध से संबंधित हो तो जांच या परीक्षण आरोप पत्र दाखिल करने की तारीख से दो महीने की अवधि के भीतर पूरा किया जाएगा दो यदि न्यायालय किसी अपराध का संज्ञान लेने या विचारण के आरंभ के पश्चात किसी जांच या विचारण के आरंभ को स्थगित करना आवश्यक या उचित समझता है तो वह समय समय पर अभिलेखित किए जाने वाले कारणों से उसे ऐसे नियमों पर जैसा वह उचित समझे ऐसे समय के लिए स्थगित या स्थगित कर सकता है जैसा वह उचित समझे तथा यदि अभियुक्त हिरासत में है तो वारंट द्वारा उसे रिमांड पर ले सकता है परंतु कोई भी न्यायालय इस धारा के अधीन किसी अभियुक्त व्यक्ति को एक बार में पंद्रह दिन से अधिक अवधि के लिए हिरासत में नहीं भेजेगा इसके अतिरिक्त यह भी प्रावधान है कि जब गवाह उपस्थित हो तो उनकी जांच किए बिना कोई स्थगन या स्थगन नहीं दिया जाएगा सिवाय इसके कि लिखित रूप में दर्ज किए जाने वाले विशेष कारणों के लिए यह भी प्रावधान है कि अभियुक्त व्यक्ति को उस पर लगाए जाने वाले प्रस्तावित दंड के विरुद्ध कारण बताने में सक्षम बनाने के उद्देश्य से कोई स्थगन नहीं दिया जाएगा यह भी प्रावधान है कि कह किसी पक्ष के अनुरोध पर कोई स्थगन नहीं दिया जाएगा सिवाय इसके की परिस्थितियां उस पक्ष के नियंत्रण से बाहर हो ख जहां परिस्थितियां किसी पक्ष के नियंत्रण से बाहर हो वहां न्यायालय द्वारा दूसरे पक्ष की आपत्तियों को सुनने के पश्चात तथा लिखित रूप में कारणों को दर्ज करने के पश्चात दो से अधिक स्थगन नहीं दिए जा सकेंगे ग यह तथ्य कि किसी पक्ष का अधिवक्ता किसी अन्य न्यायालय में कार्यरत है स्थगन का आधार नहीं होगा घर जहाँ कोई साक्षी न्यायालय में उपस्थित है किंतु कोई पक्ष या उसका अधिवक्ता उपस्थित नहीं है या पक्ष या उसका अधिवक्ता न्यायालय में उपस्थित होते हुए भी साक्षी की जांच या जिरह करने के लिए तैयार नहीं है वहाँ न्यायालय यदि उचित समझे तो साक्षी का कथन दर्ज कर सकेगा तथा ऐसे आदेश पारित कर सकेगा जो वह उचित समझे तथा साक्षी की मुख्य जांच या जिरह से छूट दे सकेगा जैसा भी मामला हो स्पष्टीकरण एक डॉट यदि यह संदेह उत्पन्न करने के लिए पर्याप्त साक्ष्य प्राप्त कर लिया गया है कि अभियुक्त ने कोई अपराध किया है तथा यह प्रतीत होता है कि रिमांड द्वारा और साक्ष्य प्राप्त किया जा सकता है तो यह रिमांड के लिए उचित कारण है स्पष्टीकरण दो डॉट जिन शर्तों पर स्थगन या स्थगन दिया जा सकेगा उनमें समुचित मामलों में अभियोजन पक्ष या अभियुक्त द्वारा लागत का भुगतान भी शामिल है